ருசியான ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் இருக்கு. இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்புல வச்சி அதுல கொஞ்சமா 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கங்க. ஆயில் இப்போ நல்லா ஹீட் ஆயிச்சி. இப்போ நான் வந்து ரெண்டு முட்டை எடுத்துக்கேன். ரெண்டு முட்டையை வந்து இந்த மாதிரி கலந்து வச்சிடுங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ரெண்டு எடுத்துக்கேன். அத வந்து இப்போ இதல சேர்த்துறலாம். சேர்த்து 1 நிமிஷம் கிளறாதங்க. பீஸ் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா வரணும். அதனால 1 நிமிஷம் விட்டு அதுக்கு அப்புறம் கிளறலாம். இதுக்கு தேவையானது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க லைட்டா. வந்து 1 நிமிஷம் ஆயிச்சு. இந்த மாதிரி லைட்டா கிளறி விடுங்க. ரொம்ப பொடியாக்கிறதுங்க. நல்ல கொஞ்சம் பெரிய பீஸ் வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கங்க. நல்ல பெரிய பெரிய பீஸா வந்துருச்சு பாத்தீங்களா. இப்போ வந்து இத வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம். ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். நான் வந்து ஒரு பெரிய கடாய் வச்சிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பெருசு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளறி விடுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இதுல ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் சூடாயிருச்சு. ஒரு கால் கப் பீன்ஸ் நல்ல பொடியா கட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி கொஞ்சம் கேரட் அது நல்ல பொடியா கட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் முட்டைகோஸ் அது கூட நல்ல பொடியா கட் பண்ணி அதுல ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துறங்க. இதுல சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலரி விடுங்க. தீயை வந்து கொஞ்சம் மிதமான தீயில வச்சுக்கோங்க. இல்லைன்னா காய்கறியெல்லாம் கருகி போயிடும். இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. காய் கொஞ்சம் டக்குன்னு இதாயிரும். நல்லா கலரி விடுங்க. நல்லா குக் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. பாதி வெந்தாலே போதும். இப்போ வந்து காய் நல்லா பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கிண்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த முட்டையை இது கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி சிக்கன் எடுத்திருக்கேன்னா நீங்கள் வந்து எப்போ வீட்டில் செய்வீங்கல்ல அதே மாதிரி பொறிச்சு அதை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ எப்பவும் வீட்டில் செய்கிற சிக்கன் மாதிரி தான். நான் வந்து பொறிச்சு நல்லா பொடியாக இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். உங்கள் தேவையான அளவு நிறைய வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்க்கேனா. நல்லா இப்படி கலரி விட்டுருங்க. இது வந்து 1 டீஸ்பூன் கிரீன் சில்லி. ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி. 1 டீஸ்பூன் சோயா சாஸ். அப்படி கலரி விடுங்க. எல்லா சாஸு அந்த வத்தல் பொடி சிக்கன் எல்லாம் நல்லா மேட்ச் ஆகணும். இப்படி இந்த மாதிரி நல்லா கலரி விடுங்க. வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாத அளவுக்கு வடித்து வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ரைஸ்லனாலும் செய்யலாம். வீட்டில் நம்ம சாப்பாடு செய்வோம் பார்த்தீங்களா அந்த ரைஸ்லையும் செய்யலாம். நல்லாயிருக்கும். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். அதை இது கூட இப்போ சேர்த்துடலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. சாப்பாடு வந்து அரிசி உடஞ்சிடக்கூடாது. அப்படி நிதானமாக அப்படி நல்லா நைஸாக கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ரைஸை சேர்த்து அதில் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் புதினா ரெண்டையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி இதில் சேர்த்துருங்க. சேர்த்து 1/2 டீஸ்பூன் மிளகு. இது வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் நான் லாஸ்ட்டாக சேர்க்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன். அது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல. நல்லா இப்படி கலரி விடுங்க. உப்பு வந்து தேவைக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து ரைஸ்லையும் கொஞ்சம் உப்பு போட்டு வடிச்சிருக்கேன். அதனால உப்பு தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல. வந்து நல்லா கிளறி விட்டு நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து நமக்கு டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இது வந்து பார்க்கும்போதே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். சாப்பிடணும் போல இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.